முருகன் குறித்து அவர்கள் பேசியது ஒரு பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து ஹிந்து வாக்கு வங்கிக்கான ஒரு தேவை குறித்து நிறைய பேர் பேசவும் எழுதவும் செய்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஹிந்து ஓட் பேங்க் என்பது குறித்த ஒரு பிரச்சனை, அது குறித்த ஒரு சிந்தனை இப்போது தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கு. 1977 13 வருஷத்துக்கு அதே திமுக அங்கேயாத வாசம் செய்தது ஆட்சிக்கே வர முடியவில்லை. எம்ஜிஆர் காலத்தில் ஏன் ராமரை செருப்பால் அடித்து திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டியதானே? நாங்கள் எப்படி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியும்? ஒரு திராவிடரான நரகாசுரனை ஆரியனான கிருஷ்ணன் கொல்லுகிறார், இதற்கு எப்படி நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் என்று கூறினார். 10/9/2019 அன்று ஸ்டாலின் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னார். அது ஏன், ஓணம் பண்டிகையுடைய கதை என்ன? அதே நேரத்தில் அவர்கள் திராவிட தேசியத்தை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டோம், இந்து தேசியத்தையும் எதிர்த்து அரசியல் செய்தார். இப்போ தமிழ் தேசியத்தை அவர்கள் உயர்த்தி பிடிக்கின்ற காரணத்தால் முருகனை ஆதரித்தே தீர வேண்டும், அதன் காரணமாக கருப்பர் கூட்டத்தை எதிர்த்தே ஆக வேண்டும். அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் சுப்பிரமணியரை எதிர்ப்பார்கள், முருகனை ஆதரிப்பார்கள். ஆக இந்து உணர்வு ஒரு அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வாறு ஆக வேண்டும்? ஒரு வாக்கு வங்கியாக மலர வேண்டும். வாக்கு வங்கியாக மலர வேண்டும் என்றால் அதற்கு திடீரென்று ஒரு மிகப்பெரிய உத்வேகம், உந்து சக்தி தேவை. அந்த உந்து சக்தியாக ஒரு வசீகர தலைமை தேவை. இன்று அரசியலில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிற சொல் எது என்று கேட்டால், அது வாக்கு வங்கி என்கிற ஒரு சொற்றொடர் தான், ஒரு காயினேஜ். ஆங்கிலத்தில் ஓட் பேங்க் என்று சொல்லுகிறோம். ஆக்சுவலாக வேர்ல்டில் ஃபஸ்ட்டு இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிற காயினேஜை கொடுத்ததே ஒரு இந்தியர் தான். 1955 புகழ்பெற்ற சோஷியாலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் எம் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் 1955 தான் எழுதிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். த சோஷியல் சிஸ்டம் ஆஃப் அ மைசூர் வில்லேஜ் என்கிற ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு மைசூர் கிராமத்தின் சமூக அமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதில் முதன் முதலாக அவர் ஓட் பேங்க் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு புதிய சொற்றொடரையும் அங்கே அவர் பயன்படுத்தினார். அது வந்து சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்பதாகும். அதை எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு தெரில. அதாவது தன்னை இன்னும் மேம்படுத்தி கொண்டவனாக காட்டிக்கொள்ளுகிற ஒரு போக்கு இருக்கல்லவா, அதை வந்து சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்பார்கள். அந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார். அவருக்கு பிறகு 1959 யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஆந்த்ரோபாலஜி ப்ரொஃபஸர், மானுடவியல் பேராசிரியர் பெய்லி என்பவர் பாலிட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச், அரசியல் மற்றும் சமூக மாற்றம் என்கிற நூலில் இந்த ஓட் பேங்க் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தினார். 59 பிறகு அந்த வார்த்தை ஒரு பிரபலமான வார்த்தையாக மாறியது. இன்றைக்கு அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் அரசியல்வாதிகள் பேசுவதில்லை, அரசியல் விமர்சகர்கள் பேசுவதில்லை, அரசியல் திறனாய்வாளர்கள் பேசுவதில்லை, பத்திரிகையாளர்கள் பேசுவதில்லை. அவ்வளவு ஒரு ஒரு டாமினன்ட் காயினேஜாக இந்த ஓட் பேங்க் என்கிற வார்த்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பற்றி இப்போது நாம் எதற்காக பேசுகிறோம்? கருப்பர் கூட்டம் என்கிற ஒரு அமைப்பு அல்லது என்கிற ஒரு குழு அண்மையில் இந்து கடவுளர்களை இழிவு செய்து வக்கரமான, மிக மோசமான வார்த்தைகள் கொண்ட பல்வேறு காணொலிகளை வெளியிட்டன. அதிலும் குறிப்பாக முருகன் குறித்து அவர்கள் பேசியது ஒரு பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து ஹிந்து வாக்கு வங்கிக்கான ஒரு தேவை குறித்து நிறைய பேர் பேசவும் எழுதவும் செய்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஹிந்து ஓட் பேங்க் என்பது குறித்த ஒரு பிரச்சனை, அது குறித்த ஒரு சிந்தனை இப்போது தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வாக்கு வங்கி என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். இல்லை, ஹிந்து வாக்கு வங்கி அப்படிங்கிறது என்ன? அதாவது ஹிந்துக்கள் ஹிந்து என்கிற அடிப்படையிலேயே ஒன்று சேர்வது, ஹிந்து என்கிற அடிப்படையிலேயே தங்கள் வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் என்று முடிவெடுப்பது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏகப்பட்ட அடிப்படைகள் இருக்கலாம், அதுவும் குறிப்பாக வாக்களிக்கிறதுக்கு. ஃபேமிலியை கூட அடிப்படையில் இருக்கலாம். எங்கள் ஃபேமிலி இன்னாருக்கு ஓட்டு போடுறதுன்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம், எங்கள் அப்பா அப்படித்தான் சொல்லியிருக்காரு, அதனால இன்னாருக்கு போட்டேன். அந்த இடத்துல அப்பாவே ஒரு அடிப்படையாக இருப்பார். எங்கள் சொந்தக்காரரே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, மாமா இப்படி சொன்னார், அதனால நான் ஓட்டு போட்டேன். அந்த இடத்துல அவருடைய அங்கிள், அவருடைய மாமா ஒரு அடிப்படையாக மாறுவார். சில நேரத்தில் ஜாதி அடிப்படையாக இருக்கும், அவர் சார்ந்து இருக்கிற துறையோ தொழிலோ அடிப்படையாக கூட இருக்கலாம்.
அவர் சார்ந்திருக்கிற ஜாதி சங்கம் அடிப்படையாக இருக்கலாம். இப்படி பல்வேறு அடிப்படைகள் உண்டு. இந்த அடிப்படைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஒரு ஹிந்து ஹிந்து என்கிற அடிப்படையில் வாக்களிக்க ஒன்று சேர்வது, அதன் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் அதற்கு பெயர் ஹிந்து ஓட் பேங்க், இந்து வாக்கு வங்கி. இப்படி ஒரு வாக்கு வங்கி நமக்கு ஏன் தேவைப்படுகிறது? இதுக்கு முன்னால் வரைக்கும் இதை பற்றி ரொம்ப பேசினதில்லை, இன்றைக்கு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சமூகம் பெரும்பான்மை சமூகமாக இருப்பதினாலேயே எதையும் சாதித்து விட முடியாது. அது அதற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அது ஒரு வாக்கு வங்கியாக இருந்தால் மட்டுமே முக்கியத்துவம் பெறும். ரொம்ப ஒரு சிறிய சமூகமாக இருக்கும் அது, ஒரே ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கும். ஆனால் அந்த சமூகம் வாக்கு வங்கியாக இருந்தால் அது கவனிக்கப்படுகிற விதமே அலாதியாக இருக்கும். ஒரு நல்ல உதாரணம் சொன்னோம்னா, மதுரையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா கம்யூனிட்டி. மதுரையில் அந்த ஒரு இடத்துல அவர்கள் செறிவாகவும் நிறைவாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தனி வாக்கு வங்கி. எனவே நீங்கள் வந்து அந்த மதுரையில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் பொழுது சௌராஷ்டிரா கம்யூனிட்டியினர் மனதில் வைத்துக்கொண்டு தான் எந்த முடிவும் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு காலத்தில் வந்தவர்கள் எல்லோருமே சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவர்களாகவே வந்தார்கள். ஏஜி சுப்பராமன், ஏஜிஎஸ் ராம்பாபு என்று பல பேரை சொல்ல முடியும். இத்தனைக்கு அவங்க பெரிய சமூகம் கிடையாது, ஒரு சிட்டிக்குள்ளே மட்டுமே இருக்கிற சமூகம். ஆனால் அவர்களால் ஒரு செல்வாக்கு செலுத்த முடியாத காரணம், அவர்கள் வாக்கு வங்கியாக இருந்தார்கள். எனவே வாக்கு வங்கியாக இருந்தால் மட்டுமே செல்வாக்கு செலுத்தப்பட முடியும். வாக்கு வங்கி இருந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு கவனிப்பை பெற முடியும். ஆக ஜனநாயக நாட்டில் நீங்கள் ஒரு கவனிப்பை பெற வேண்டுமென்றால், உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டுமென்றால், அதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்நிபந்தனை, நீங்கள் ஒரு வாக்கு வங்கியாக இருக்க வேண்டும் என்பதுதான். இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி, பிஜேபி என்கிற ஒரு கட்சி, ஹிந்து தேசியவாதத்தை முன்வைக்கக்கூடிய கட்சி, ஹிந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிற கட்சி, ஆனால் அந்த கட்சி ஏன் தமிழகத்தில் ஹிந்து வாக்கு வங்கியை உருவாக்கவில்லை, உருவாக்க முடியவில்லை, அது ஏன் அந்த இடத்தில் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி தோல்வியடைந்திருக்கிறது, அதுக்கு காரணம் என்ன? முதல் காரணம், முழுமையான காரணம், அது ஒரு தேசிய சக்தி என்பது தான். அது ஒரு தேசிய சக்தியாக, ஒரு தேசிய கட்சியாக இருப்பதே பல்வேறு விதமான இடைஞ்சல்களை அதற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு தேசிய சக்தியினுடைய பேசிக் கேரக்டர் என்னன்னா, அது பல மாநிலங்களில் இருக்கும். பல மாநிலங்களில் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரே நேரத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் நண்பனாக இருக்க முடியாது. இது அடிப்படை விதி. அப்படி இருக்கிற பொழுது இப்போ கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்று வந்தால், கர்நாடகத்தில் அவர்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தால் அவர்கள் கர்நாடகத்துக்கு சாதகமாக இருப்பார்கள், தமிழகத்துக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள். காவிரி விஷயத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். அப்போது இங்கே இருக்கிற தமிழர்கள் பிஜேபியை நிராகரிக்க துணிவார்கள். அதோடு மட்டுமல்ல, பிஜேபிக்கு வேறு சில நெகட்டிவ் டாக்ஸ் இருந்தது. அது இந்தி பேசுகிறவங்க கட்சி, அது வடநாட்டு கட்சி, இப்படி பல்வேறு விதமான ஒரு எதிர்மறையான பிம்பங்களும் இருந்தன. எனவே தமிழகத்தில் இந்துத்துவ சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் சக்தி என்ற அந்தஸ்தை பிஜேபி இன்றைக்கு வரைக்கும் பெற முடியாமல் போயிற்று. பொதுவாக இங்கே வந்து தேசிய கட்சி எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை உண்டு. இதே பிரச்சனை தான் காங்கிரஸுக்கும். அதனால காங்கிரஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து இன்றைக்கு ஒரு மார்ஜினல் லெவலில் இருக்குது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. காங்கிரஸ் திமுகவுடைய அனுசரிப்போடு இருக்கின்ற காரணத்தால் சில இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கழற்றி விடப்பட்டால் காணாமலே போய்விடுவார்கள். ஆக ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2011 சென்சஸை எடுத்துப்போம். 2011 சென்சஸ் படி பார்த்தா தமிழகத்தில் மொத்தமுள்ள இந்துக்களின் எண்ணிக்கை 89%. இந்த இந்துக்கள் போக மற்ற அத்தனை சிறுபான்மை சேர்த்தாலே மீதி இருக்கிற இந்த 11% தான். ஆனால் 89% இந்துக்களாக இருந்தும் இந்து கடவுள்களை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய திமுக பல முறை ஆட்சியை பிடித்திருக்கிறது. திமுக உறுப்பினர்கள், திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் பல முறை டிவி விவாதங்களிலேயே இதை வைத்திருக்கிறார்கள். இந்துக்கள் ஓட்டு போடாமலாம் நாங்கள் வந்தோம், அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை வீரமணி அவர்கள் சொன்னார், எப்போது ராமரை நாங்கள் செருப்பால் அடித்தோமோ அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை திமுக பெற்றது என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
அதாவது ராமரை செருப்பால் அடித்ததன் காரணமாக மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றது என்று அவர் கூறினார். 1977 13 வருஷத்துக்கு அதே திமுக அங்கியாதவாசம் செய்தது, ஆட்சிக்கே வர முடியவில்லை எம்ஜிஆர் காலத்தில். ஏன், ராமரை செருப்பால் அடிச்சுட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டியதானே. உண்மையான விஷயம் என்னவென்றால், இந்துக்கள் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடுகிறார்கள் அப்படின்னா, இங்கே காலாகாலமாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப், அரசியல் நில அமைப்பு எப்படி என்பதை பார்க்க வேண்டும். தொடர்ந்து இங்கு காலாகாலமாக இருதுருவ அரசியல் தான் இருந்து வருகிறது. ஒரு டைத்தில் காங்கிரஸ், அப்புறம் திமுக. காங்கிரஸ் போனதுக்கப்புறம் திமுக வெர்சஸ் அதிமுக. ஆக இந்த இருதுருவ அரசியலில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், ஒரு கட்சியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் இன்னொரு கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓட்டு போடுவாங்க. 1991-96 வரைக்கும் ஜெயலலிதா கவர்மெண்ட், ஜெயலலிதாவுடைய ஆட்சிகளிலே மிக மோசமான ஆட்சி அதுதான். அப்போ தான் ஏகப்பட்ட ஊழல் புகார்கள், வளர்ப்பு மகன் திருமணம் என்று மொத்த தமிழக மக்களை கொந்தளித்து போயிருந்தார்கள். அந்த தேர்தலில் 96 ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்கடிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் அத்தனை பேர் ஜெயலலிதாவுக்கு எதிரான கோபத்தை கட்ட திமுகவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதே போல் 2006 2011 வரையிலான திமுகவின் ஆட்சி கலைஞருடைய ஆட்சியிலே மிக மோசமான ஆட்சி காலம். அப்போ தான் கட்ட பஞ்சாயத்து சவுத்தில் அது ஒரு காட்டு தர்பாரே நடந்த காட்சி, தினகரனுடைய அலுவலகம் எரிப்பு, அது 3 பேர் கொல்லப்பட்டது, இல்லை 5 தொடர்ந்து தீர்க்கப்படாமலேயே இருந்த மின்வெட்டு என முழுக்க முழுக்க ஒரு தோல்விமயமான ஒரு ஆட்சி இந்த 2006-2011 வரைக்கும் வந்த கலைஞருடைய ஆட்சி. அப்போது மக்கள் கோபம் கொள்ளுகிறார்கள், மீண்டும் ஜெயலலிதாவுக்கே ஓட்டு போடுகிறார்கள். எப்போதுமே ஆப்ஷன்ஸ் குறைவாக இருந்தால், ஆப்ஷன்ஸ் ரொம்ப நேரவாக இருந்தால் இது போன்ற அரசியல் சக்திகள் தொடர்ந்து சர்வை பண்ணிக்கொண்டே இருக்கும். இதுக்கு பக்கத்து மாநிலத்திலேருந்து கூட ஒரு உதாரணம் சொல்லலாம், கேரளாவை எடுத்துக்கொள்ளலாம். அங்கேயும் ஆப்ஷன்ஸ் ரொம்ப நேரம், இங்கே காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட். அங்கே கோயில் இல்லாத ஊரே பார்க்க முடியாது. கோயிலுக்குள்ளே போகிறப்போ சட்டையை கழட்டி தான் நீங்கள் போக வேண்டும். அப்படி கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து வாக்குச்சாவடிக்கு போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டு விட்டு போவார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படையில் நாத்திகத்தை வலியுறுத்துகிற கட்சி, மதம் ஒரு அபின் என்று சொல்லுகிற கட்சி. ஏன் வாக்களிக்கிறார்கள்? காங்கிரஸ் பிடிக்கலன்னா அந்த அவன் கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுவான், கம்யூனிஸ்ட் பிடிக்கலைன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவான். ஸோ ஆப்ஷன்ஸ் குறைவாக இருப்பது தான் இங்கு அடிப்படை பிரச்சனை. இது எல்லாவற்றுக்குமே காரணம். அதனால தான் மூன்றாவது ஒரு சக்தி, ஒரு அரசியல் சக்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். அது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுக இதுவரைக்கும் இந்துக்களுக்கு இந்து பண்டிகைகளின் நிமித்தம் வாழ்த்து சொன்னதே கிடையாது. அப்படி இருந்தும் இந்துக்கள் திமுகவை அங்கீகரித்திருக்கிறார்கள், திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இங்கே இருக்கிற இந்த இருதுருவ அரசியல் காரணம். அண்மையில் கூட ஒரு தொலைக்காட்சியில் பேசிய பிரமுகர் தீபாவளி பற்றி குறிப்பிடுகிற போது ஒன்றை குறிப்பிட்டார். நாங்கள் எப்படி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியும்? ஒரு திராவிடரான நரகாசுரரை ஆரியனான கிருஷ்ணன் கொல்லுகிறார், இதற்கு எப்படி நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் என்று கூறினார். இது வந்து ஒரு திராவிட ஆய்வு கண்ணோட்டம், திராவிட வரலாற்று ஆய்வு கண்ணோட்டம் என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த ஆய்வு கண்ணோட்டத்தில் தான் பொதுவாக திராவிட ஆய்வாளர்கள் எப்போதும் பார்ப்பார்கள். அதாவது ஒரு விஷயத்தை ஆரியம் திராவிடம் என்பதாக பிரித்து இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு வியாக்கியான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை அவர்கள் கொண்டு வருவார்கள். இதுதான் அவர்களுடைய ஆய்வியல் நெறிமுறை. ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்து நியாயம் என்று சொன்னால், இப்படி ஒரு காரணத்தை சொல்லி இந்த காரணத்தினால் நாங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் என்று சொன்னால், 10/9/2019 அன்று ஸ்டாலின் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னார். அதையே இப்போ ஓணம் பண்டிகையுடைய கதை என்ன? விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து வருகிறார். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 மண் கேட்கிறார். 2 இந்த பூமியையும் மற்ற எல்லா உலகத்தையும் அளந்து விட்டார். 3 நிலம் எங்கே என்று கேட்க அந்த மன்னன் தன்னுடைய தலையே குனிந்து, என் தலையை தருகிறேன் என்று சொல்லி அவன் குனிகிறான். அவன் தலை மீது தன் காலை வைத்து அழுத்துகிறார். இதில் இருக்கிற அவதாரங்களில் 2 தான் பிராமண அவதாரம், ஒன்று பரசுராமர், இன்னொரு வாமனர். ஆக வாமனர் என்கிற அந்த பிராமண அவதாரம் இங்கே இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தியை தலையிலே மிதிக்கிறான் என்றால், இதை திராவிட தேசிய ஆய்வியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆரியர் திராவிடரை வென்ற வரலாறு இப்படித்தானே. அப்படி இருக்கும் பொழுது ஓணத்துக்கு மட்டும் எப்படி அவர்களால் வாழ்த்து சொல்ல முடிந்தது? கேரள இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற ஸ்டாலின் தமிழக இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார். இதில் என்ன லாஜிக் இருக்குன்னே புரியலை. கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் அவர்களால் சொல்ல முடியும்,
ஏனென்றால் ஓணம் பண்டிகை எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. பண்டிகை எல்லோராலும் கொண்டாடப்படட்டும், ஆனால் அந்த பண்டிகைக்கான கரு இந்து புராணம் தந்தது தானே. அது என்ன, குர்ஆன்லேருந்தோ பைபிள்லேருந்தோ எடுத்ததா? ஹிந்து புராணங்களில் இருந்து தானே கிடைக்கிறது. அது வடமொழியில் எழுதப்பட்ட புராணம் தானே. நீங்கள் வடமொழியை நிராகரிக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது, அதன் புராணத்தை நிராகரிக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது, அந்த புராணம் சார்ந்த ஒரு பண்டிகையை எப்படி மதிக்கிறீர்கள்? எப்படி ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னீர்கள், ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? இதுதான் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தத்துவ குழப்பம். திமுக ஒரு சரியான பாதையில் போவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில் திமுகவின் தடுமாற்றம் மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு காலத்தில் இதே போல பிரச்சனைகளை திமுக சந்தித்திருக்கிறது. அப்போ உடனுக்கு உடனே காலத்துக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளும். பெரியார் கூடவே இருந்து நாத்திகம் பேசியவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தது நாத்திகத்தை கைவிட்டு ஒன்றே குலம் ஒருவடைய தேவன் என்றார்கள். சீன படையெடுப்பு முடிந்து 1969 ஆன்டி செசேஷன் பில், அதாவது பிரிவினைவாத தடுப்பு மசோதா நிறைவேற்றப்படுகிறது. அதன்படி 16வது சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த சட்டத்திருத்தத்தின் கீழ் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 19 சப்செக்ஷன் 2 திருத்தப்பட்டு இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு என்கிற வார்த்தைகள் சேர்க்கப்படுகின்றன. இதன் மூலமாக ஒரு விஷயம் உணர்த்தப்படுகிறது. என்னென்றால், எந்த ஒரு கட்சியும் பிரிவினைவாதத்துக்கு துணை போகக்கூடாது, அப்படி போனால் அந்த கட்சி தடை செய்யப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காலம் காலமாக தான் சொல்லி வந்த திராவிட நாடு கோரிக்கையை திமுக கைவிடுகிறது. ஒரே நாளில் கைவிட்டாங்க. காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகிற திமுக இப்போது தடுமாறி கொண்டிருக்கிறது. எனவே இங்கு அடிப்படையில் இருக்கும் சிக்கலே இருதுருவ அரசியல் என்பதுதான். இந்த இருதுருவ அரசியல் என்கிற ஒரு களம் மாறினால், தகர்க்கப்பட்டால் பல விஷயங்கள் தகர்ந்து போகும். ஆனால் இது இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கழகங்களுக்கும் இந்த சூட்சுமம் நன்றாக தெரியும். இவர்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். முரண்பட்டு நிற்பார்கள், ஒருவருக்கொருவர் தாக்கி பேசிக்கொள்வார்கள், எல்லாமே நடக்கும். ஆனால் இவர்கள் இருவர் தவிர மூன்றாவதாக ஒரு சக்தி வருகிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் இவர்கள் இருவருமே ஒன்று சேர எதிர்ப்பார்கள். அப்போ இவங்களுக்குள்ள மௌனமாக ஒரு சிண்டிகேட் ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து ரஜினி உள்ளே வருகிறார் என்று சொல்லப்படுகிற காலத்தில் உடனே முரசொலியில் அவர் எழுத்து கடுமையான ஒரு கட்டுரை எழுதிவிட்டு, அவங்க முதல் பக்கத்தில் இதற்காக ரஜினி வருத்தப்பட்டால் நாங்கள் வருந்துகிறோம் என்று போட்டதெல்லாம் வேறு பக்கம். ஆனால் அதை எதிர்த்தார்கள். இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் ப்ரெஸ் மீட்டில் ரஜினியை அவர் கடுமையாக தாக்கி பேசினார். அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப தெளிவாக ஒன்று சேர்ந்துப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு என்கிற களம் இந்த இரண்டு கழகத்துக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்பாடு உண்டு. அது ஒரு எழுதப்படாத உடன்பாடு. அதில் வேறு யாரையும் நுழைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே மூன்றாவது சக்தி என்கிற ஒன்று வந்தால், இப்போ இருக்கிற இந்த இரண்டு சக்திகளில் ஏதேனும் ஒன்று எலிமினேட் ஆகிவிடும். இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. நல்ல உதாரணம் ஆந்திரா. ஆந்திராவில் காங்கிரஸ் இருந்து கொண்டு இருந்தது. NTR வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் வர்சஸ் தெலுங்கு தேசம் என்றாகிறது. ஆனால் அதற்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி YSR காங்கிரஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் எலிமினேட் ஆகிவிட்டது. இன்றைக்கி ஆந்திரா என்கிற அரசியல் களம் தெலுங்கு தேசத்துக்கும் YSR காங்கிரஸுக்கும் இடையிலானதாக மாறிவிட்டது. ஏன், தமிழ்நாட்டிலிருந்தே இதற்கு உதாரணத்தை சொல்ல முடியும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் வர்சஸ் திமுகவாக இருந்தது. MGR கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்ததும் அந்த களம் மொத்தமாக மாறியது. அது கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வர்சஸ் திமுகவாக இருக்கிறது. காங்கிரஸ் காணாமலே போனது. ஆக மூன்றாவது ஒரு சக்தி வந்தால் இந்த இரண்டுக்குள் ஒரு சக்தி காணாமல் போகிவிடும். அப்படின்னா, அப்படி இல்லாமல் இருக்கணும்னா இந்த இரண்டுமே மூன்றாவதை நுழைய விடாமல் பாதுகாத்து கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு கலை யதார்த்தம் இங்கே உண்டு. இதற்கிடையில் தமிழ் தேசியவாதிகள் பற்றி நாம் சொல்லியாக வேண்டும். தமிழ் தேசியவாதிகள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான சுமைகள் இருக்குது. ஒன்று, தமிழ் தேசியத்தை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது அவர்களுடைய கோட்பாடு. அதே நேரத்தில் அவர்கள் திராவிட தேசியத்தை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும், இந்து தேசியத்தையும் எதிர்த்து அரசியல் செய்தாக வேண்டும். இப்போ தமிழ் தேசியத்தை அவர்கள் உயர்த்தி பிடிக்கின்ற காரணத்தால் முருகனை ஆதரித்தே தீர வேண்டும். அதன் காரணமாக கருப்பர் கூட்டத்தை எதிர்த்தே ஆக வேண்டும். பட் இந்த கருப்பர் கூட்டத்தின் செயலின் காரணமாக ஹிந்து வாக்கு வங்கி என்பது உருவாகிவிடக்கூடாது. அது இந்து நேஷனலிசத்துக்கு கொண்டு போய் விட்டுரும், இந்திய தேசியவாதத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போது அந்த வாக்கு வங்கி உருவாக விடாமலும் தடுக்க வேண்டும். அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள்
சுப்பிரமணியரை எதிர்ப்பார்கள், முருகனை ஆதரிப்பார்கள். இந்த சுப்பிரமணியனும் முருகனும் வெவ்வேறு என்று சொல்லுவார்கள். முருகனுக்கு பல நிலைகள் உண்டுங்க. ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறது முருகனை பாலமுருகனாக வழிபட முடியும். ஒரு இளைஞன் வந்து முருகனை வந்து குமரன் என்று சொல்லி வழிபட முடியும். அறிவை தேடுகிறவன் ஞானபண்டிதன் என்று வழிபட முடியும். வீரனாக இருக்கிறவன் சேனாபதி என்று வழிபட முடியும். அனைத்தும் துறந்தவன் ஆண்டியாக அவனை பார்க்க முடியும். பல நிலைகள் இருக்கின்றன. ஒரு சமயம் என்பது சமூகத்தின் விளைபொருள். ஆக சமூகத்தில் எப்படி ஒரு எவல்யூஷன் தியரி இருக்கோ நடக்குமோ, ஒரு எவல்யூஷனில் தான் அதுபோல் ஒரு பரிணாம வளர்ச்சி என்பது சமயத்திலும் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது முருகன் என்பதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் சுப்பிரமணியர் என்பது. ஆனால் இவர்கள் செய்கிற தந்திரம் என்னவென்றால், இந்த பரிணாம வளர்ச்சி நீட்சியை, முருகர் சுப்பிரமணியர் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியை துண்டு துண்டாக ஆக்கி, இது இரண்டும் இரண்டு வேறு என்று சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பட்டது என்று சொல்வார்கள், ஒன்றை ஒன்று மோத விடுவார்கள், ஒன்றைக்கொன்று எதிராக ஒன்றின் எதிர்ப்பதமாக இன்னொன்றை காட்டுவார்கள். இது அவர்களுடைய அரசியலுக்கு தேவை, நம்முடைய சமயத்துக்கு தேவை கிடையாது. இப்படி ஒரு அரசியலை அது தந்திரமாக செய்யும். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அரசியல் நடத்த அது தேவைப்படுகிறது. இன்னொன்று, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கோட்பாட்டின் கீழ், அது கொடுத்திருக்கக்கூடிய தர்க்கத்தின் கீழ் அவர்கள் இப்படித்தான் அதை பார்க்க முடியும். ஆக இது ஒரு பக்கம். ஆக மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் என்பது முருகனை ஏற்கிறது, சுப்பிரமணியரை எதிர்க்கிறது. திராவிட தேசியமோ மிக காலதாமதமாக மெதுவாக கருப்பர் கூட்டத்தை கண்டிக்கிறது. ஹிந்து தேசியம் இந்து கடவுளர்களை தாங்கி பிடிக்கிறது, ஆனால் பலவீனமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு களத்தில் இன்றைக்கு இந்து உணர்வு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? மிக தீவிரமாகவும் ஆழமாகவும் வேரூன்றி இருக்கிறது. இந்து உணர்வே தமிழ்நாட்டில் இல்லை என்றால், அத்திவரதரை குறுகிய காலத்துக்குள் 1,45,00,000 தமிழர்கள் வந்து பார்த்திருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் 1/5 மக்கள் தொகை காஞ்சிபுரத்துக்கு அந்த காலகட்டத்தில் வந்து சென்றிருக்கிறது. 5 தமிழர்களில் ஒரு தமிழர் காஞ்சிபுரத்துக்கு வந்து அத்திவரதரை வணங்கி விட்டு சென்றிருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த உணர்வு என்பது மேலோங்கி இருக்கிறது. ஆனால் அந்த உணர்வு ஒரு அரசியல் சக்தியாக மாறவில்லை. ஆக இந்த உணர்வு ஒரு அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்று சொன்னால், அது எவ்வாறு ஆக வேண்டும்? ஒரு வாக்கு வங்கியாக மலர வேண்டும். வாக்கு வங்கியாக மலர வேண்டும் என்றால் அதற்கு திடீரென்று ஒரு மிகப்பெரிய உத்வேகம், உந்து சக்தி தேவை. அந்த உந்து சக்தியாக ஒரு வசீகர தலைமை தேவை. அந்த வசீகர தலைமையாக நான் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கிறேன். அவர் வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒருவேளை மூன்றாவது சக்தி என்பதே இல்லை, இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை, ரஜினியும் வரமாட்டார். இப்போதைக்கு மூன்றாவது அரசியல் சக்தி என்பதற்கு தமிழக களத்தில் வாய்ப்பே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவானால் என்ன நடக்கும்? இந்த இருதுருவ அரசியலே இன்னும் ஒரு கால்நூற்றாண்டு காலம் கோலோச். ஒருவேளை அடுத்த தேர்தலில் திமுக என்று ஆட்சிக்கு வருகிறது என்று வைத்துக்கொண்டால், இந்த கருப்பர் கூட்டத்துக்கு உற்சாகம் பிறக்கக்கூடும். ஏன்னா கருப்பர் கூட்டம் அதனுடைய செயல்பாடு, இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர் திமுக எம்எல்ஏ பழனிவேல் தியாகராஜனுடன் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படம் சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது. அதேபோல் பாண்டிச்சேரியில் சரணடைந்த இன்னொருவர் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்த படமும் வந்திருக்கிறது. ஆக கருப்பர் கூட்டத்துக்கும் திமுகவுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு புகைப்படங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றன. கடந்த காலங்களில் திமுக தலைவர்கள் இந்து மதத்தை எவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். திமுகவின் ஸ்தாபகரான அண்ணாதுரை அவர்கள் கம்பரசம் என்று எழுதினார். கம்பராமாயணத்தை ஒரு காமராமாயணம் போல சித்தரித்தார். மிகுந்த அழகியலோடு சிறந்த வர்ணனைகள் கொண்ட கம்பனின் படைப்பை அவர் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து, இதோ பார்த்தாயா எப்படிப்பட்ட ஆபாசத்தை கம்பன் எழுதியிருக்கிறான் என்று சொல்லி ஒரு ஆபாச சித்தரிப்பாக அதை அவர் முன்னிறுத்தினார். கலைஞர் ராமபிரான் பற்றி என்ன பேசியிருக்கிறார் என்று தெரியும். ஹிந்தி என்றால் திருடன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதேபோல் ஸ்டாலின் அவர்கள் ஆண்டாள் விவகாரத்தில் வைரமுத்துவை ஆதரித்தார். திருச்சி நாத்திகர் மாநாட்டில் பேசிய கனிமொழி ஏழுமலையான் குறித்து ஏளனம் செய்திருக்கிறார். ஆக திமுக தலைவர்கள் இந்து சமயம் பற்றியும் இந்து கடவுளர் குறித்தும் எவ்வாறெல்லாம் இழித்தும் பழித்தும் பேசியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியும்.
அப்படி இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு திமுக இன்றைக்கு இன்றைய சூழ்நிலை கொஞ்சம் பயத்துடனும் கொஞ்சம் பதற்றத்துடனும் இருப்பது நமக்கு தெரிகிறது. காலதாமதமாக கருப்பர் கூட்டத்தை கண்டிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஆர்எஸ் பாரதிக்கு ஏற்பட்டது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள். களத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை திமுக தலைமை, அந்த தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். திமுக தலைமைக்கு இன்றைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்று பொருள். திடீரென்று நண்பர் சுபவீர பாண்டியன் அவர்களை இயக்குநராக கொண்டு திராவிட பள்ளி ஒன்று உருவாகிறது. திராவிட சித்தாந்தத்தை போதிப்பது அதன் நோக்கமாக இருக்கிறது. திடீரென்று அப்படி ஒரு சிந்தனை பள்ளி, திராவிட சிந்தனை பள்ளி ஏன் உருவாக வேண்டும், அதற்கான தேவை என்ன? அப்படின்னா திராவிட சிந்தனைக்கு எதிரான சிந்தனை இந்த மண்ணில் வேறுபிடித்து விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை திமுக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த திராவிட பள்ளி என்பது எழுந்திருக்கிறது. ஆக ஒரு நெருக்கடிக்கு இந்த திராவிட சித்தாந்தம் உள்ளாகி இருக்கிறது. இது கண்கூடாக தெரிகிறது. அந்த அளவுக்கான ஒரு மாற்றம், ஒரு அகமாற்றம் தமிழக களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய விஷயம் என்னவென்றால், நாம் சொல்ல வருது அது போதுமானது அல்ல என்பதுதான். அதோடு திருப்தி அடைந்து விட முடியாது. அது எங்கே முழுமை பெறும் என்றால், இந்துக்கள் ஒரு வாக்கு வங்கியாக முழுமையாக உருவெடுக்கும் பொழுதுதான் அது முடிவடையும். எனவே இந்துக்கள் வாக்கு வங்கியாக மலர வேண்டும், வாக்கு வங்கியாக உருவெடுக்க வேண்டும். அதுதான் இந்துக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வாக இருக்க முடியும். நன்றி.